திருசல் தல்பம் அது நம்ம கூட்டே நிறைய இருக்க வேணும். சாமி போன் சொல்லுவேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை வணங்குறதை விட வாழ்ந்து வெற்றி அடைந்தவர்களை வணங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை வணங்கணும். அப்பதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. நம்மளை எல்லாம் வாழ வைத்தது யாரும் அவங்களை வணங்கிக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் வாழணும். நமக்குன்னு ஒரு குலம் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்மளுக்குன்னு குழந்தைகள் இருக்கின்றது. இப்ப நம்ம குலத்துல நிறைய முன்னோர்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்பாவோட குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் அம்மாவோட குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க 50 பேரா இருந்தா வாழ்க்கையிலிருந்து ஜெயிச்சவங்க 500 பேர் இருக்கிறாங்க. இல்லையா, நமக்கு தெரிஞ்சவங்க 5 பேர் தான், ஆனா நமக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்பா தெரியும், அப்பாவோட அப்பாவை தெரியும், தாத்தாவை தெரியும், அதுக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. அப்பாவோட பேரு தெரியும், தாத்தாவோட பேரு தெரியும், அப்பாவோட அப்பாவோட பேரு தெரியும், ஆனா அதுக்கு மேல இருக்கவங்களோட பேர் நமக்கு தெரியாது. நட்சத்திரம் தெரியாது, இடம் தெரியாது. அப்ப எத்தனையோ முன்னவர்களுடைய அருளினால தான் நம்மளெல்லாம் இந்த பர்த் எடுத்திருக்கோம். அதனாலதான் சமைப்போம் சொல்லுவேன், நம்மளுக்கு எப்பவும் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை சந்தோஷமா அனுபவிக்கணும்னா நம்மளுக்கு சனீஸ்வரனுடைய கிருப வேணும். சனீஸ்வரனுடைய அருள் இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் சந்தோஷம் அனுபவிக்க முடியும். இல்லாட்டினா சமைக்கும் போதும் சந்தோஷம் இருக்கும், சாப்பாடு போடும் போதும் சந்தோஷம் இருக்கும், சாப்பிடும் போதும் சங்கடம் இருக்கும். சந்தோஷமா இருக்கணும், சமைக்கும் போது கஷ்டம் இருந்தாலும் சாப்பாடு போடும்போது கஷ்டம் இருந்தாலும் சாப்பிடற நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். ஆனா இப்போ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்றோம், சனீஸ்வரனுக்கு சேவை பண்ணுவோம், சனி நம்மளை பிடிக்கும். ஏன் தெரியுமா, சனியினுடைய ஆதாரம் பிதர்லோகம். அதான் பிதர்லோகத்துக்கு தர்ப்பணம் பண்ணுனா கை தட்டினீங்கன்னா காக்கா தான் வரும், அங்கே மயிலும் குயிலும் வராது. இது கட்டினா காக்கா வரும். அந்த காக்கா யாருடைய வாகனம், அந்த காக்காவுக்கு மேலே யார் இருக்கிறார், சனீஸ்வரன் இருக்கிறார். அப்போ உண்மையாக சனீஸ்வரனுக்கும் பிதர்லோகத்துக்கும் எவ்வளோ ஆழமான உறவு பார்த்தீங்களா. நம்ம வாழ்க்கையினுடைய அழகுக்கும் அலங்காரத்துக்கும் ஆதாரம் சனீஸ்வரன். வாழ்க்கைக்கு ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையினுடைய அழகு நல்லா இருக்கணும்னா 10 பேர் நம்மளை பார்த்து நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்கணும்னா சனீஸ்வரனுடைய அருள் இருக்கணும். இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்கு, அதை நல்லா இருக்கணும்னா நம்ம அலங்காரம் நம்ம வேலை தான். வேலை இருந்தால் தான் அலங்காரம், வேலை இல்லைன்னா ஆண்டி. அப்போ அலங்காரமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் இன்னைக்கு அலங்காரமாக இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நமக்கு இருக்கிற தொழில் தான். அதுக்கு காரணம் 4 நாளைக்கு தொழில் இல்லைன்னா நம்மளால அலங்காரமாக இருக்க முடியாது, பிச்சை தான் எடுக்கணும். அப்போ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், வசதியும் நல்லா இருக்க வேணும். எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட அது சந்தோஷமாக இருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் வேணும். எல்லாமே இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. குடும்பம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. மன நிம்மதி இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே இருந்தாலும் கூட அதெல்லாம் நல்லா இருந்து அனுபவிக்கணும்னா சனீஸ்வரனுடைய சாநித்தியம் இருக்கணும், அருள் இருக்க வேணும். சனி கோபமாக இருக்கக்கூடாது, சனி ரட்சகனாக இருக்க வேணும். சனி தோஷம் கிடையாது, சனி யாருக்குமே எந்த தீமைகளும் பண்ணுவதில்லை. சிலவங்களெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க, சனீஸ்வரன் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற கடவுள் என்று. தர்மம் இருக்கிற இடத்துல தான் அவர் கஷ்டம் கொடுப்பார், தர்மம் இருக்கிற இடத்துல அவர் தான் ரட்சகன். ராமனுக்கு சனீஸ்வரன் ரட்சகனாக இருந்தார், அதே நேரத்தில் ராவணனுக்கு சிக்ஷகனாக இருந்தார். ராவணன் அதர்மத்தை வாழ வைப்பதற்காக தான் முயற்சி எடுத்தார், அங்கே சனீஸ்வரன் சிக்ஷகனாக இருந்தார். அதே நேரத்தில் தர்மத்தை வாழ வைப்பதற்காக முயற்சி எடுத்த ராமனுக்கு ரட்சகனாக இருந்தார். சனீஸ்வரன் எப்பவும் நல்ல தேவதா, ரட்சகனாக்கும் சனீஸ்வரன். சனீஸ்வரு ரட்ச ரட்சா இப்படிதான் சனீஸ்வரன் கிட்ட போய் சொல்லணும். சனி ஈஸ்வரனாக்கும்,
ശരി എനിക്ക് ദോഷമാകരുത് പിന്നെ നനയ്ക്കൂടാതെ ശരി ദോഷമായിരുന്നു അതൊക്കെ എന്നാ കാരണം നമ്മ കടമകളിൽ ഏതോ ഒരു പിള്ളെ വിട്ടിരിക്കുന്നു നമ്മ അല്ല പിള്ളയെ തിരുത്തണമെന്നാ അതൊക്കെ ശനിയോട് അറിവ് വേണം ശനി കുടിച്ചാതാ ശിവനെ പാക്കലാം അപ്പതാ നമുക്ക് ശിവനെ പാക്കണമെന്ന് ആശ പറയും അപ്പതാ കോവില് കോവിലാ ചുറ്റിത്തിരിക്കുന്നു இல்லையா ஜாதகத்தை பார்த்து பார்த்தா சனி கொஞ்சம் கோபமா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம் கோவில் கோவிலா போய் சேவைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த சனியோட அருள் கிடைக்கிறதுக்காக அதனாலதான் சுவாமி இப்போ சொல்லுது நம்ம எல்லாவரும் இந்த சனியினுடைய ஆதாரமாக்கும் பிதிருதேவதா அதனால நம்ம எல்லாவரும் அப்பா அம்மாவுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்க வேணும் ஒரு பறவைக்கு ரெண்டு இறகுகள் இருக்கின்றது ரெண்டு கண்களுக்கு ரெண்டு இலைகள் இருக்கின்றது அதே மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் அப்பா அம்மா தான் நம்ம கண்களினுடைய இமைகள் கண்கள் நம்மளுடைய வாழ்க்கை என்ற அந்த இமைகள் அப்பா அம்மா அந்த கண்களை நல்லா வைத்து கொண்டிருக்கிறது அந்த அப்பா அம்மாவோட அருள் தான் அதனால தான் இப்போ அந்த மாதிரி பக்தியும் பிதிரு பக்தியும் நம்மளுக்கு ரொம்ப இருக்க வேணும் அப்பா அம்மாட்ட இருந்து உத்தரவு எடுக்காமல் எந்த வேலையும் நம்ம பண்ணக்கூடாது அப்பா அம்மாட்ட இருந்து பெர்மிஷன் எடுக்கணும் குருவோட சாலிதத்தில் இருந்து சேவைகள் செய்யணும் அதான் வாழ்க்கை எந்த மலையேற போகும்போதும் அப்பா அம்மாட்டிருந்து பர்மிஷன் எடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும் சபரிமலைக்கெல்லாம் போகும்போது அப்பா அம்மாவோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணி பர்மிஷன் எடுத்துட்டு தான் போகணும் சபரிமலைக்கு போகும்போது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் என்ன சேவைக்காக நம்ம முயற்சி எடுக்கும் போதும் அந்த சேவைகளிலிருந்து நம்மளுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாவரும் மாதிரி சேவையும் பிதிரு சேவையும் ரொம்ப ஆழமாக செய்ய வேணும் இந்த வாழ்க்கை என்றது நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போனால் வாங்க முடியாது அது அப்பா அம்மாவோட அருளால் தான் கிடச்சிருக்கு அந்த அருளால் கிடைச்ச வாழ்க்கையை வச்சுட்டு அவங்கள வணங்காமல் நம்ம வாழக்கூடாது அதனால தான் மாதிரி பக்தியும் பிதிரு பக்தியும் நிறையா இருக்க வேணும் அதை விட பக்தி இருக்க வேணும் அவங்க முன்னவர்களில் அம்மாவோட குடும்பத்தை பற்றியோ அப்பாவோட குடும்பத்தை பற்றியோ எந்த காரணம் கொண்டும் எந்த குறைகளும் நம்ம சொல்லக்கூடாது புகழ்த்தி பாட வேண்டும் குற்றங்கள் சொல்லக்கூடாது அம்மாவோட குடும்பம் சரியில்லை அப்பாவோட குடும்பம் சரியில்லை சித்தப்பா சரியில்லை மாமி சரியில்லை அப்படின்னால நம்ம சொல்லப்படாது ஒரு ஆள் சரியில்லைன்னு நம்ம சொல்லும்போது ஆயிரம் தப்பு நமக்குள்ளே வரும் அதனால தான் எப்போ சொல்லுவேன் அம்மாவோட குடும்பத்தை அப்பாவோட குடும்பத்தை எப்போ புகழ்த்தி பாடுவோம் அதுதான் கைலாசம் வைகுண்டம் அம்மாவோட குடும்பம் வைகுண்டம் அப்பாவோட குடும்பம் கைலாசம் கைலாச வாசம் அப்பா வைகுண்ட வாசம் அம்மா நாராயண பரமேஸ்வர நாராயணன்னா அம்மா கைலாசநாதன் அப்பா அப்போ அப்பாவே அம்மாவையும் வணங்கணும் உயிர் கொடுத்தது அப்பா உடம்பு கொடுத்தது அம்மா வைகுண்டத்திலிருந்து உடம்பு வந்திருக்கு கைலாசத்திலிருந்து உயிர் வந்திருக்கு அப்பாவுக்குள்ளேருந்து வந்தது உயிர் அம்மாவுக்குள்ளேருந்து வந்தது உடம்பு இது ரெண்டும் நம்ம கூட இருக்கு சதா அப்படி இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சதா மாதிரி சேதனத்திலையும் பிதிரு சேதனத்திலையும் ரொம்ப அழகாக இருக்க வேணும் அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாவரும் இந்த நாளைக்கு ரொம்ப பிதிரு தேவதைகளுக்கு சேவை பண்ணுவதற்கு ரொம்ப விசேஷமான நாளாகும் இன்னைக்கு நேற்றுக்கு தீபாவளி இல்லையா தீபாவளி ரொம்ப நல்லா இருந்தது அந்த தீபா ஒளியை நம்மளுக்கு காட்டி கொடுத்தது நம்ம பிதிர்லோகமாக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிதிர்லோகத்துக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாளாகும் இன்னைக்கு இந்த நாளில் அதனால தான் இங்கே சிவ பூஜையெல்லாம் வச்சு நம்ம எல்லாரும் சிவ பூஜையிலே நிறைவாக இருந்தோம் அதனால தான் இன்றைக்கி விசேஷமாயிட்டு அபிஷேகங்களெல்லாம் நடத்தி அலங்காரம் எல்லாம் நடத்தி விசேஷ ஆராதனைகளெல்லாம் நடத்தி இன்றைக்கு நம்மளுக்கு எல்லோருக்கும் மங்கள பிரசாதம் கிடைக்கிறது விபூதி கிடைச்சிருக்கின்றது விபூதி என்றது ஒரு நாளைக்கும் அது அழியாதது எல்லா காலமும் அது மாயாது மறையாது அந்த விபூதி அது மங்கள பிரசாதம் விபூதி அது தானே விபூதிக்கு நாமம் மாற மாட்டோம் அதோட சுரூபம் மாறாது அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும் ஆயிரம் வருஷம் கழித்து எடுத்து பார்த்தாலும் அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் அதை தண்ணியில் கொண்டு போய் போட்டாலும் அது அப்படி தான் இருக்கும் நெருப்பில் கொண்டு போய் போட்டாலும் அது அப்படி தான் இருக்கும் அது பரபிரம்மம் அதுதான் மங்களம் ஒரு நாளைக்கும் அது மாறாது மறையாது மாறாது அப்படி இருக்கக்கூடிய அந்த மங்கள பிரசாதத்தில் எடுத்து நம்ம எல்லாரும் இங்கே இருக்கின்றோம் இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போது சிவா ஸ்தோத்திர சத நாமாவளி பாராயணம் ஒரு முறை பண்ணலாம் என்று சங்கல்பம் பண்ணியிருந்தோம் நேற்றுக்கு அது எதற்காக பண்ணுகிறோம் என்றால் பிதிரு தேவதைகளுடைய பிரீதிக்காக நம்ம எல்லாரும் இப்போது
வாழ்க்கையோடு இருக்கிறோம். வாழ்க்கையோடு இருந்து நம்ம எல்லாவரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாருக்கும் பிதிரு தேவதைகளுடைய ஆசீர்வாதம் நிறைய தேவை இருக்கின்றது. அதனால் நம்மளுக்கு சில காலங்களில் பிதிரு கடமைகளெல்லாம் செய்வதற்கு வசதி இல்லாமல் இடையில விட்டிருக்கலாம். காலம் நம்மளுக்கு ஒத்துழைக்காதபடியா, நேரம் நம்மளுக்கு ஒத்துழைக்காதபடியா, அனுபவங்கள் நம்மளுக்கு ஒத்துழைக்காதபடியா சில காலங்களில் பிதிர்கடமைகளெல்லாம் செய்வதற்கு நம்மளால் முடியாமல் போயிருக்கலாம். மனத்தால் ஆசை இருக்குது, ஆனால் பண்ணுவதற்கு வசதி இல்லாதபடியாக பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அதை சமீபம் சொல்லுவேன், ஒருவேளை சாப்பிடலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அடுத்த வேளை சாப்பிட்டாங்க பசி ஆர்வம் இல்லை. இல்லையா, காத்தாலும் சாப்பிடலன்னு சொல்லி கவலைப்படணும், மத்தியானம் சாப்பிட்டா காத்தாலும் இல்லை பசி போயிடும். இந்த மாதிரி எதுக்கு பண்ணலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு பண்ணாலும் போயிடும். இவ்வளோ காலம் என்னால் பண்ண முடியலையே, பண்ணாதபடி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி பண்ணனா போதும், இது வரைக்கும் பண்ணலைன்னாலும் இன்றைக்கி பண்ணனா போதும். அப்போ இது வரைக்கும் பண்ணாதது இப்படி நமக்கு வந்த கஷ்டங்களெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் எனக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாரும் பிதிரு தேவதைகளை மானசீகமாயிட்டு சங்கல்பம் பண்ணி ஆத்மசமர்ப்பணமாக என்ன சமர்ப்பணம் பண்ண வேண்டியிருக்கு, நம்மள்கிட்ட ஆத்மசமர்ப்பணம் மனசு தான் சமர்ப்பணம் பண்ணணும். அப்புறம்தான் பாலும் பழம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணணும். ஆத்மசமர்ப்பணம் இருந்தால் அதுக்குள்ளே இருந்து எல்லாமே வரும். அதனால் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நேரம் கொஞ்சம் போயிருக்கு, 5 மணிக்கெல்லாம் நம்ம சங்கல்பம் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் லேட்டாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம், கோவிலுக்குள்ளே தானே இருக்கிறோம், அது பாக்கியம். வேற எங்கேயாச்சும் இருந்திருந்தால் பொருள் தான் கிடைக்கும். இங்கே இருக்கிறபடியா அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். அதனால கோவிலில் தானே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இப்போ சிவ அஷ்டோத்தர சதநாமாவளி எல்லாரும் சங்கல்பம் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக உட்காருவோம்.